சரி விடு முத்தழகு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, இன்னும் ஏன் அதே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பொதுவாகவே வெற்றிங்கிறது பூ மேலே உட்கார்ற வண்டு மாதிரி, ஒவ்வொரு நாளும் வண்டு ஒவ்வொரு பூவில் உட்கார்ற மாதிரி வெற்றியும் ஒவ்வொரு நாளும் கை மாறி போயிட்டே தான் இருக்கேன். இதுக்கு இல்லாமல் கவலைப்பட முடியும் இல்லை மாமா, நாமளும் சரியாக தானே அத்தனை வார்த்தையும் கண்டுபிடிச்சோம். நான் நடித்ததை நீ கண்டுபிடிச்ச, நீ நடித்ததை நான் கண்டுபிடிச்சேன், ஆனால் அவே நடிச்சு காமிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டானே. அதான் எப்படி மாமா? தெரியலையே, அதுல என்ன டெக்னிக் வச்சிருந்தானா? அது எப்படின்னு தெரியாம எதுக்கு மாமா உங்களுக்கு பரிசு கொடுக்கணும், என்ன ஏதுன்னு விசாரிச்சு தானே கொடுத்துருக்கணும். சரி விடு முத்தழகு. இல்ல மாமா, உங்கள மாதிரி என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியாது, நினைக்க நினைக்க எனக்கு கோபம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. முத்தழகு, உன் கோபமும் ஆதங்கமும் அர்த்தமே இல்லாதது. போட்டியில நம்மளால ஜெயிக்க முடியன்ற வருத்தம் தான் நமக்குள்ள இருக்கணுமே ஒழிய, அடுத்தவங்க ஜெயிச்சாங்களேன்ற கோபம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கலன்னா என்ன, வேற போட்டில நம்ம ஜெயிக்கலையா? இல்ல நடந்துருக்க இனிமே போட்டி தான் இல்லையா? நீ எதையாவது உனக்குள்ள போட்டு நினைச்சு குழப்பிக்கிறாம தைரியமா இரு, புரியுதா? இன்னும் ஒரு போட்டி நம்ம கையில தான் இருக்கு, அதுல பாத்துக்கலாம். முத்தலகு அப்படியே பேசாம நின்றுட்டு இருக்காத, நான் அப்பாவை கூப்பிட்டு பைக்ல போறேன், நீ அம்மா கூட தங்கச்சி கூட வந்துரு. என்ன ஒரு லக்கணத்தில் குருவின் உச்சம் பெற்ற ஒருவன் பிராக்டிஸ் இல்லாமலும் ஆன்சர் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆன்சர் சொல்லலாம். கிடைக்காத விடு. அது கரெக்ட் தான், ஆனா எப்படி நான் நடிச்சு காமிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ நடிக்கிறது என்ன? அதான் உன்னோட ரெண்டு கண்ணும் என் கூட கம்யூனிகேட் பண்ணிச்ச. ஓ, அப்போ என் கண்ணை பார்த்து என் மனசுல என்ன நினைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்க. ஆமா, எத்தனை எபிசோடா லவ் பண்றோம், நீ என்ன நினைக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியாதா? அப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் எப்படி உன்னால கரெக்டா சொல்ல முடியாம போச்சு? அதாவது இந்த கால கொஞ்சம் நேரம் பிடிச்சுடு, அது வந்து நெட் பிராக்டிஸ் மாதிரி. நாலு செவத்துக்குள்ள நீ செய்கை காட்டி நடிக்கும் போது எனக்கு எதுவும் சரியா சொல்ல வரல, ஆனா இந்த ஊருக்கு முன்னாடி கொண்டு போய் விட்ட உடனே இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல கொண்டு போய் விட்ட மாதிரி சிக்கலே இல்லாம உன் மாமா சிக்ஸர் அடிச்சிட்டேன்ல. ஆமா, நான் கூட எங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லி சொதப்பிடுவியோ நினைச்சேன். ஏற்கனவே உங்க அண்ணனும் அண்ணியும் நம்மள ரெண்டு போட்டியில எக்ஸ்ட்ராவா ஜெயிச்சு அப்படியே லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. நேற்று நீ பிராக்டிஸ் பண்ண லட்சணத்தை வச்சு இன்னைக்கு நம்ம போட்டியில அம்போதான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்கதானே உன் மாமே வச்சான் ஜுஸ்து, எப்படி அசால்ட்டா பதில் சொல்லி கூட்டத்தையே அமக்கல படிச்சு விட்ட பத்தியில. தேங்க்ஸ் மாமா. இங்க நானும் ஒரு நல்ல மருமகதான்னு இந்த வீட்டுக்கு ப்ரூவ் பண்ற ஒரு நல்ல வாய்ப்பை முத்தழக கிட்ட தோத்து தவற விட்டுருவேணும்னு பயந்துகிட்டே இருந்தேன், ஆனா என்ன தோக்க விடாம கை நழுவி போயிட்டு இருந்த வாய்ப்பை எனக்கே நீ திருப்பி கொடுத்துருக்க. நான் ஒவ்வொரு ஆன்சரை கரெக்டா சொல்ல சொல்ல என் மீனாட்சி பட்ட ஆச்சரியத்துக்கும் அவ பட்ட சந்தோஷத்துக்கும் இது என்ன, இன்னும் என்ன வேணா பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி எப்பவும் சந்தோஷமா இருக்கும், நிஜ வாழ்க்கையில மட்டும் இல்ல விளையாட்டுல கூட என் மீனாட்சிய நான் தோக்கவே விட மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளை ஜெயிக்க வைக்க போராடுவேன். Thank you so much. புருஷ முன்னாடிக்குள்ள அடிக்கடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டா அவங்களுக்குள்ள இருக்க அந்யோன்யம் ஆண்டி வேலை அருந்து பெறும்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு.